ஸ்டீவன் ஆக்கிங் தொடர்பான இந்த நிகழ்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் முப்பது ஆண்டு பயணத்தில் வந்து ஒரு நேர் எதிர்முனையிலேருந்து நான் வந்து ஸ்டீவன் ஆக்கிங்க்கு வந்து சேர்ந்திருக்கேன் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து சொன்னால் கொஞ்சம் இந்த இந்த இடம் எங்கே எங்கேருந்து எங்கே வந்து சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் நான் வந்து பிறப்பால் பாரப்பிட்றேன் நான் அது மட்டும் கிடையாது நான் ஆர்எஸில் இருந்தவன் குறிப்பாக இந்தியா முழுக்க இருந்த காலத்தில் பாபர் மோசதி இடிக்கணும்னு தீவிரமாக இருந்தவன் நான் அந்தளவுக்கு இருந்தாலும் இப்போ பார்ப்பனு கொடுங்க செய்கிற அத்தனை அக்னி ஊத்தரம் உட்பட எல்லாத்தையுமே ஒழுங்காக வந்த உட்பட எல்லாம் ஒழுங்காக செய்யக்கூடிய பார்ப்பனாக இருந்தேன் அதான் என்னுடைய நிலையாக இருந்துச்சு ஐயா கூட நினைவு இருக்கலாம் வந்து ஒரு பெரிய தாம்பராஸ் மாநாடு ஊர்வலமாக நடந்துச்சு அதில் கூட கலந்துக்கிடுவேன் நான் பிரச்சனைங்கிறது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த காயத்தின்னு ஒரு பத்திரிக்கை நடத்துவாங்க தாம்ராஸில் நீங்கள் நல்லா எழுதுறீங்க பேசுகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து பெரியாரை விமர்சித்து ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்லி கேட்டாங்க அமுதன்னு சொல்லி அன்றைக்கு இளைஞரணி த தலைவராக இருந்தார் அந்த சாதி சங்கத்தில் அப்போ வந்து இப்போ எனக்கு நேர்மையை என்ன சொன்னால் எனக்கு அவர் என்ன சொல்லியிருக்கானே தெரியாதுன்னு எப்படி அவர் எதிர்க்க முடியும்னு சொல்லி நான் கேட்டேன் இந்த நேர்மையாக எனக்கு காப்பாற்றிச்சு நினைக்கிறேன் அப்போ வந்து மதுரை சிம்மக்கல் நூலகத்தில் மதுரை சிம்மக்கல் நூலகத்தில் விடுதலை தொடர்ச்சியாக பெரிய தான் படிக்க ஆரம்பித்தேன் அதனால் நம்ம நம்ம ஜாதி கடுமை திட்டாருன்னு முதல்ல பெரிய கோபந்தான் வந்துச்சு அப்போ ஒரு கடத்தில் நான் யோசிச்சு பார்த்தேன் பிற்பாடு ஒரு மார்க்சியத்தில் ஒரு பொருள் முதல் கலோட்டம் அப்போ இருந்துச்சு போகிற எனக்கு நாம் வந்து நம்ம ஜாதியாக இருந்து படிக்கிறதுனால தான் அவர் மேலே கோபம் வருதோ ஏன் வந்து ஒரு ஒரு ஜெர்மானியர் படிக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தோம்னா அதில் வந்து என்ன தவறு இருக்குன்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து இந்த இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் ஆரம்பித்து வச்சதே வந்து தமிழ்நாடு பிராமண சங்கம் தான் பெரியார் அறிமுகப்படுத்தினது அதான் வந்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நினைத்திருக்கு படிப்படியாக அவர் வந்து என்னோட என்னோட பூந்தார் கடவுள் மறுப்பு இறை மறுப்பு வந்துச்சு என் பூனில் அறுத்து போட்டது இது எல்லாமே நான் வந்து எனக்கு பெரியார் போட்ட பிச்சைன்னு சொல்லுவேன் நான் அடிக்கடி என்னை வர்ணிச்சிக்கிறதா இருந்தால் நான் சொல்லுவேன்னா என்னை பற்றி பெரியார் என்ற பேராற்றில் மூழ்கி பெரியார் என்ற பேராட்டில் மூழ்கி பார்ப்பனை தீட்டு கழித்து கொண்டவன் நான் அப்படின்னு அடிக்கிட்டே சொல்லுவேன் அதை பற்றி ஏன்னா வந்து வர்ணாசிரம பெருமிட்டில் வந்து யார் புனிதமானவர்களோ சமூக நீதி பெருமிட அதை மாற்றினோம்னா அந்த அந்த பிரமிடோட உச்சியில் இருக்கிறவங்க தான் வந்து புனிதமற்றவர்கள் தீட்டானவர்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியும் அந்த வகையில் வந்து என் சாதி நினச்சிக்கிறதோ எந்த வகையிலையும் வந்து நான் தான் அது வந்து நான் தான் தீட்டாக இருக்க தவிர என் பார்வையில் மற்றவர்கள் இருக்க முடியாதுங்கிறத புரிய வச்சது பெரியார் ரெண்டு செய்திகள் சொல்லலாம் சாதி மறுப்பு பார்ப்பன மறுப்புங்கிறத எனக்கு புரிய வச்சவர் நான் இந்தியன் கிடையாது நான் தமிழனுங்கிறதையும் அவர் தான் எனக்கு புரிய வச்சவர் ரெண்டு வகையில் அந்த வகையில் அவர் நினைவாக தான் நான் வந்து என்னுடைய முதல் மகளுக்கு வந்து அவர் பிறந்த ஊரை வச்சு வைக்கணுண்டு ஈரோடைன்னு பேர் வச்சேன் இரண்டாவது மகள் பறை சேத்தோடு ஆக்கிங் குழு நோயில் நான் நினைக்கிறேன் அப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி பேசும்போது அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருக்கு வந்து மாதிரி மோட்டார் நியூரான் டிசீஸ் ஒரு நரம்பியல் இயக்குநோய் வந்துருச்சுன்னு சொல்லி மருத்துவர் ஹாக்கி கிட்டே சொல்கிறாரு அது படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து ஹாக்கிங் ப பதட்டமே படில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நரம்பியல் இயக்குநோய்ங்கிறது நீங்கள் இன்னும் ரெண்டு வருஷத்தில் செத்து போய்டுனுங்கிற சொல்கிறாரு உங்கள் உடம்பு முழுக்க இயங்காமல் போகுது உடம்புல எந்த இயக்கமும் இருக்காது அப்படின்னு மருத்துவர் சொல்கிறார் அப்போ வந்து நம்மள்டாராக சொன்னாங்கன்னா எவ்வளோ பதற்றப்படுவோம் எவ்வளோ முற்போக்காளர்களாக இருந்தாலும் பகுத்தறிவாளர்களாக இருந்தாலும் உங்கள் உடம்பு முழுக்க எங்காமம்போ போதுனா எவ்வளோ பதற்றப்படுவோம் ஆனால் ஆக்கிங்கிட்ட எந்த பதற்றமும் இல்லை கவனிச்சுன்னா தெரியும் அது வந்து அவருடைய முன்னுரிமை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாரு அப்போ அவர் வந்து மருத்துவர்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா இதெல்லாமே இருக்கட்டும் உடம்பு இயக்கம் முள்ள இயக்கம் முழுக்க ஊனம் ஆயிடுச்சு எதுவும் செயல்படாதுங்கலாம் இருக்கட்டும் அவர் கேட்குற கேள்வினா என் மூளை தான் கேட்குறாரு மருத்துவர்கிட்ட அதான் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட கேள்வி கேள்வியை பார்த்துருக்கலாம் அப்போ வந்து உங்கள் மூளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன பிறகு அப்புறம்னா கவலைங்கிறாரு இந்த உடம்பை வந்து இயற்பியல் விதியில் உருவாக்க போகுது கண்டுபிடிக்க போகுது இந்த உடம்பை வச்சு என்ன செய்கிறது இந்த உடம்பு போனதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது என் மூளை ஒழுங்காக வேலை செஞ்சால் போதும் அதான் சிந்தனை அதான் ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்க வைக்கிது இந்த மூளையை வச்சு என்னால் இயற்பியலில் பல சாதனைகள் படைக்க முடியும்னு சொன்னவர் ஹாக்கிங் இங்கே தான் வந்து ஹாக்கிங் கிட முடிகிறார் இன்னொரு விதத்தில் வந்து இப்போ ஸ்டீஃபனாக்கி இங்கே வந்து எப்படி வர்ணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு அண்மையில் ஒரு தொலைக்காட்சி யோத்த கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் வந்து நமக்கு எந்த ஒரு தலைவரை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் அந்த இடத்த யாரும் ஈடு செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க அவர் இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்ட்டு இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதிருக்கார் எழுதியிருக்கார் காரல் சாகன் அது கொஞ்சம் அதை வந்து ஒரு சின்ன பற்றி அதை நான் படித்து காமிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இளவநீர் காலத்தில் அதாவது வைக்கிங் விண்கலம் செவ்வாய்கோளில் இறங்குறதற்கு ஏறத்தாழ ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி வேற்றுக்கோள் உயிரின உயிரினங்களை தேடுவது எப்படின்னு விவாதிப்பதற்காக நான் வந்து இங்கிலாந்து லண்டன் அரசு சங்கத்தாரால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் கலந்துக்க போனேன்னு சொல்கிறார் யாருன்னா காரல் சாகன் இது கொடுத்த அணிந்துரை காரல் சாகன் ஒரு தீவிர நாத்திகார் அவர் மிகப்பெரிய நோபல் பரிசு வாங்கினவர் அவர் தான் அந்த காலம் ஒருவர சொல்கிறதுக்கு அணுந்தரி கொடுத்துருக்கார் அந்த அணுந்தரையில் சொல்கிறார் தேநீர் இடைவெளியின் போது நான் பக்கத்தில் இருந்த கூடத்துக்கு அப்படியே போனேன் சரி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்ட்டு உள்ளே நுழைஞ்சு பார்த்தேன் அங்கே வந்து ஒரு ப பழமை ஆராய்ச்சி அமைப்புகளில் ஒன்றான ராயல் சொசைட்டி இருக்கு இல்லையா அரசு சங்கத்தை நடத்த கூட்டத்தை பார்த்தேன் அங்கே அங்கே வந்து சர்க்கரை நாற்காலியில் ஒரு இளைஞர் வந்து அமர்ந்து கொண்டு ஒரு பதிவேட்டில் மெதுவாக கையெழுத்து போட்டிருந்தார் அந்த பதிவேட்டோட சில பக்கங்கள் பின்னாடி புரட்டி பார்த்தோம்னா ஐசாக் நியூட்டனோட பேர் இருக்குது அப்புறம் பிஎம் டிராக் பேர் இருக்குது அந்த பதிவேட்டில் ஹாக்கிங் பதிவு கையெழுத்து போடுறார் அதாவது நியூட்டனும் பிஎம் ட்ராக் இப்போ வந்து நியூட்டனுங்கிற ஒரு பேரளவிலான நட்டத்தில் வந்து ஆராய்ச்சிகள் செஞ்சவர் பிஎம் ட்ராக் வந்து அணுவில் ஆராய்ச்சி பண்ணவர் அப்படி அப்படிப்பட்ட ஆட்கள் உட்கார்ந்த நாற்காலியில் வந்து ஹாக்கிங் உட்கார்றாரு ஆனால் ஹாக்கிங்க அப்பயே பிரபலமான தான் தெரியும் சொல்கிறாரு நியூட்டன் உட்காந்த நாற்கரில் உட்கார்ந்ததாக காரல் சாகன்னு சொல்கிறார் இல்லையா இதோட ஹாக்கிங்கோட பெருமை முடிகிறது நினைக்கிறேன் ஏன்னா நியூட்டனுடைய இடத்த வந்து அவர் நிரப்பிட்டார் அப்படி அதாவது ஒரு ச அறிவியல் சொல்லுவாங்க இல்லையா வெட்டிடம் வந்து கண்டிப்பாக நிரப்பப்படும்ட்டு ஆனால் ஹாக்கிங்குடைய வெட்டிடத்தை நிரம்ப முடியுமாங்கிற கேள்வி என்னை அழுத்தி யோசி யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்குது ஏன்னா இப்போ நியூட்டனும் பிஎம் ட்ராக்கும் மற்ற அறிவியலர்களும் உட்காந்துதுங்கிறது ஒரு நாற்காலி சாதாரண நாற்காலி ஆனால் இவர் வந்து உட்காந்தது சக்கரை நாற்காலியில் அந்த சக்கர நாற்காலி தான் வந்து இவர் வந்து மற்ற எல்லார்ட்டையும் வெறிப்பிடுது காட்டுது அப்போ உடல் முழுக்க இயக்கமற்ற போய் வெறும் இரண்டு விரல்களால் வந்து ஒரு ஸ்பீச் இந்த சேஸர் வைத்து பயத்து கொண்டிருந்த மனிதர் உலக வரலாற்றில் வந்து இவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்காங்களான்னு சொல்லி கேட்டால் கிடையவே கிடையாது அப்போ வந்து எப்படி ஹாக்கிங் வந்து புது புது சிந்தனைகளை வந்து அறிவியலில் புகுத்துனாரோ அதே மாதிரி அவரை வர்ணிப்பதற்கு தனி சொற்கள் வேணுமான்னு தோணுது அது வந்து விழா முயற்சி அவரை சொல்ல முடியுமா என்னென்னு சொல்லி வர்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு பிரமிப்பு தான் எனக்கு ஸ்டீவன் அங்கே பற்றி பேசும்போது ஏற்படுது இந்த புத்தகம் என்கிட்ட அறிமுகமானதை வந்து நான் ஹிண்டு எழுதியிருக்கேன் என் தம்பி மூலமாக அறிமுகமாச்சு இப்படி புத்தகம் இருக்குன்ட்டு அவர் வந்து நான் மார்க்ஸ் யாதரவாளன் என் தம்பி மார்சியத்தை எதிர்க்கிறவர் அவர் வந்து இந்த புத்தகத்தில் வந்து மார்க்ஸேமே பொய்னு ஸ்ரீவாக்கிங் ஸ்டீவன் வாக்கிங் சொல்கிறாரு அப்படின்னு தான் புத்தகத்தை கொடுத்தாரு அப்படி இதை வச்சு தான் அந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் பிரமித்து போன விஷயங்கிறது இது வந்து ஒரு அறிவியல் புத்தகமாக அல்லது மர்ம நாவலான்னு புரியல அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அறிவியலில் வந்து ஒரு மர்ம முடிச்சுக்கலாம் அவர் அழுத்து அழுத்துக்கிட்டே போவார் கேள்விகளை கேட்டுக்கிட்டே எடுத்தோன்னா வந்து அவர் இந்த விளக்கிறதுக்கு வந்து என்ன சொல்லுவார்னா இப்போ முதல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க பெட்டர் ட்ரெஸ்ஸல் வந்து ஒரு உரை அறிவியல் பற்றி ஒரு உரைனை எழுத்திட்டுருக்கார் பேசி முடித்தோடனே ஒரு இப்போ வயசான அம்மா தெரிச்சு கேட்குது நீங்கள் பேசுனதெல்லாம் வெறும் குப்பை நீங்கள் பேசுனதெல்லாம் வெறும் குப்பை இந்த முழு புவியும் இந்த முழு இந்த அண்டம் இந்த இந்த பூமி இருக்குது இது வந்து ஒரு தட்டையான தட்டு இதை வந்து ஒரு ஆமை தாங்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நீங்கள் கேட்டிருக்க இந்த படத்தில் வந்து ஐன்ஸ்டின் அந்த ஹாக்கிங் சொல்லி ஒரு கேட்டிருக்கலாம் அதாவது த தேரி ஆஃப் எவ்ரி திங்கிறது யாரு ஒரு காலத்தில் வந்து பூமி சூரியன் சுத்தின மாதிரி ஒரு சாதாரண விதியாகவும் இருக்கலாம் அல்லது ஆமைகள் கோபுரம் போன்ற ஒரு கதையாகவும் மாறிடலான்னு சொல்கிறதுங்கிறது அந்த முதல் பக்கத்தில் இருக்குது அந்த இந்த படத்தில் நீங்கள் கவனிச்சிங்க என்ன டாட் ஆயிடுன்னு சொல்கிறாங்க யாராவது சந்தேகப்பட்டுருக்கலாம் அந்த அம்மா சொல்லுது ஆமா இருக்குன்ட்டு உடனே பட்டன் ரசல் கேட்குறாரு சரி சரிம்மா அந்த ஆமை எதுமேலாம் நிற்கிதுன்னு சொல்லி கேட்குறாரு இதன பெரிய நீங்கள் பேசி உங்களுக்கு சமாளித்து நினைப்பா உங்களுக்கு ஆமாம் ஆமன் கீழே ஆமாம் கீழாமன்ட்டு ஒரே ஆமரோட கோபுரம் தான் அப்படின்ட்டு அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க இப்போ படிக்கிற நமக்கு வந்து என்ன தோணும்னா அந்த நீங்களாம் சிரிக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த அம்மாவை கிண்டாட்டு சிரிச்சுட்டே படிப்போம் இல்லையா அது ஹாக்கிங் தெரிஞ்சிருக்கு உடனே அங்கே நிறுத்துறாரு சரி வந்து அந்த அம்மாவுடைய முட்டாள்தனத்தை தினச்சி நீங்கள் சிரிக்கிறீங்க கே கேலியாக சிரிப்பீங்க ஆனால் இந்த அம்மாவோட உங்களுக்கு அறிவியலை பற்றி எப்போது அண்ணை தெரியும் அப்படின்ட்டு அவர் நம்மளை கேட்குறாரு ஹாக்கிங் இப்படி தான் அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறார் அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான திற பாருங்க பாருங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு புத்தகத்தை வந்து படிக்க தூண்டுவதற்கான செய்திகள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்னொன்று அவர் நான் ரொம்ப யோசிக்கிற விஷயங்கிறது அவர் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு குறும்புத்தனம் அவருடைய காதல் எல்லாத்தையுமே அந்த படத்தில் நீங்கள் விரிவாக பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஹவுஸுங்கிற படத்தை புக்கை வந்து எடுத்து பார்க்குறாங்க அது வந்து ஒரு பாலியல் கிளர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு புத்தகம் அவர் கருந்துளை சம்மந்தமாக பல முறை பல சவால் விடுறாரு தன்னோடய சக அறிவியலர்கள்கிட்ட சவால் விட்டு ஒவ்வொரு முறையும் தோற்று போகிறாரு ஆனால் இவர் வந்து நான் ஜெயித்தா எனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்பாருன்னா அந்த நிர்வாண படங்கள் தாங்கி வரக்கூடிய புத்தகங்களில் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கட்டி கொடுன்னு சொல்லி பந்தயம் வைப்பார் இதெல்லாம் அவர் குறிப்பிடுறார் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அவர் இந்த அவர் சொன்ன மாதிரி இந்த புத்தகங்கள் தொடங்கும் தொடங்கும்போது அவருடைய அந்த புத்தக விற்பனையாளர் சொல்கிறாரு நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு சமன்பாடும் புத்தகத்தோட விலையை பாதியாக குறைச்சிரும் அப்படிங்கிறார் அப்போ வந்து நான் ஒரே ஒரு சமன்பாடு மட்டும்தான் பயன்படுத்துகிறேன் அவன் முடிவெடுத்து இஇ க்குவல் டு ஐன்ஸினுடைய புகழ் சமன்பாடு ஒரே ஒரு சமன்பாடு தான் அவர் பயன்படுத்துகிறார் கலீலியோ என்ன சொல்கிறாருன்னா அறிவியல் மொழி கணிதங்கிறார் அறிவியல் நீங்கள் வந்து கணிதமெல்லாம் வளர்க்கவே முடியாது ஆனால் கணிதத்தோட உதவி இல்லாமல் ஒரு சமன்பாடு கூட இல்லாமல் இதை எழுத துணிஞ்சதே வந்து ஆக்கியங்கூடிய மிகப்பெரிய சவால் இந்த புத்தகம் முழுக்க அவர் சமன்பாடே பயன்படுத்தலை வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பேசுனப்ப ஐயா எல்லாம் இப்போ சொல்லிட்டாரு எப்படி பட்டிலாம் விளக்கினாருன்ட்டு எப்படி ஒரு டாப்ளர் விளைவு வந்து சும்மா எளிமையாக சொல்லுவார் டாப்ளர் விளைவு வந்து உங்கள் ஒரு உங்களை நோக்கி ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்கு நோக்கி வர வர அந்த அந்த நிறப்பிழவு அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீளமாக மாறும் தள்ளி போக போக சிவப்பாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எளிய கருத்தை வைத்து கொண்டு எப்படி வந்து ஹபுல் இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டுன்னு கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி கருந்துளையை பற்றியும் அவர் சொல்லும்போது கருந்துலையை எப்படி உருவாதுங்கிறது ஐயா சொல்லாததுனால நான் சொல்லான்னு நினைக்கிறேன் எவ்வளோ எளிமையாக அவர் வளர்க்குறாரு பாருங்க ரொம்ப எளிமையாக வளர்க்குவார் இப்போ அது நியூட்டன் டேந்து ஆரஞ்சு சொல்வார் இப்போ வந்து நியூட்டன் ஈர்ப்பியல் இதில் கண்டுபிடிச்சார் ஆப்பிள் மேலே கீழே விழுந்த அதை வச்சு பண்ணாரோ அது தெரியாது பற்றி தான் தெரியலங்கிறார் ஆப்பிள்ங்கிற சும்ம ஒரு அவர் சொல்கிறாரு கண்டுபிடிச்சார் இதெல்லாம் நான் நியூட்டன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா புவி மட்டும் ஆப்பிளை இருக்கலை ஆப்பிளும் தான் சந்ததுக்கு புவிய திருப்பி இருக்குது எந்த பொருள் அதிக பருண்மையாக இருக்கோ அந்த பொருள் தேய்ச்சிடும் அப்படிங்கிறது அந்த ஈர்ப்பியல் விதி அவர் அடுத்து நியூட்டன் சொல்கிறாரு இந்த ஈர்ப்பியல் விதியை அடிப்படையாக வச்சு தான் புவி உட்பட எல்லா கோள்களும் சூரியனை இருக்குன்னு சொல்கிறாரு இதில் வந்து ஐன்ஷனுடைய பெரிய சாதனை என்னன்னா அவருடைய பொதுச்சார்பில் கோட்பாட்டில் இதை எப்படி அடித்து நொறுக்கிறாருன்னா நியூட்டன் சொல்கிற மாதிரி ஈர்ப்பியல் ஈர்ப்பு வந்து முடிவு செய்யலை இந்த விண்மீனோட நம்ம சூரிய விண்மீன் அதோடய மிகப்பெரிய நிறை இருக்குல்ல அந்த நிறை வந்து சாதாரணப்பட்ட நிறை கிடையாது அதுலேருந்து புறப்படுற வழியை கூட வ வளையும் அப்படிங்கிறாரு அந்தளவுக்கு பெரிய ஈர்ப்பு விசை கொண்டது அவ்வளோ பெரிய ஈர்ப்பு என்ன செய்யுதுன்னா நம்ம சுற்றி இருக்கிற வெளியவே வளைக்குது ஸ்பேஸையே வளைக்குது நம்ம புவியை பொறுத்த வரைக்கும் மற்ற கோள்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அந்த நேர அந்த நேராகவே போயிட்டுருக்கணும்னு ஒன்றும் வேண்டுதல் கிடையாது நேர்கோட்டு பாதையில் போகணுன்ட்டு ஆனால் புவி வந்து நேர்கோட்டு தான் போகுது ஆனால் அந்த வெளியை பிடித்து வளைப்பதனால் புவி என்ன செய்யுது அந்த வளைவு பாதையில் போக ஆரம்பிச்சிருது அது இயல்பாக நேர்கோட்டில் போனோம் தான் அது கிடைக்கிது இந்த வந்து இப்படி வளைஞ்சு போனோம்னு பூ சூரியனை அதையும் சுற்றிட்டு வரணும்ட்டு அதனால சூரியனுடைய ஈர்ப்பு காரணம் கிடையாது சூரியனுடைய ஈர்ப்பு வெளியே வளைக்குது அந்த வளைக்கிற வெளியில் வந்து பூவி பயணம் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து ஐன்ஷனுடைய கோட்பாடு இது இதே அடிப்படையாக வைத்துக்கொண்டு கருந்துளைக்கு நான் போனோம்னா சுருக்கமாக சொன்னேன் அந்த கருந்துளைங்கிறது மிக முக்கியமான ஒரு அதிகாரம் அவ்வளவு பெரிய கடினமான அறிவியில் ஒரு கருந்தொலை எப்படி உருவாதுன்னு அவ்வளவு எளிமையாக நமக்கு அவர் விளக்குறார் இதில் வந்து சுப்பிரமணியம் சந்திரசேகர் அவர் ஒரு தீவிர நாத்திகர் தமிழ்நாட்டிலேருந்து அண்டர் லண்டன் நோக்கி பயணம் பண்ணுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அதுலேருந்து அவர் கதையை சொல்கிறார் அவர் தான் கருந்தொலின் தந்தைன்னு சொல்லலாம் சந்திரசேகர் அந்தளவுக்கு பெரிய இடம் ஹாக்கிங் புத்தில் கொடுத்துருக்காரு சந்திரசேகர் போகும்போது யோசியிட்டே போகும்போது நினைக்கிறார் ஒரு விண்மீன் வந்து ஒரு முழுக்க அழிக்கும்னு சொன்னார் இல்லையா ரெட் ஜெகண்ட்டாக அழிஞ்சிரும் அழிஞ்சோடனே அது கடைசியாக என்ன 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 வேலை ஆகலாம் அப்படின்னு கற்பனை பண்ணும்போது இப்போ வந்து அவர் சந்திரசேகர் சொல்கிறாரு சூரியனை விட ஒ ஒன்றரை மடங்கு நிறை கொண்ட ஒரு விண்மீன் இருக்குது அந்த விண்மீன் வந்து எப்படி என்ன செய்யும் அப்படிங்கிறது இதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம இப்போ நம்ம திருப்பியும் வந்து நம்ம ஐன்சைன் விஷயம் சொல்கிறபடி பார்த்தா சூரியனுடைய மிகப்பெரிய நிறைங்கிறது தண்ணியே ஈர்த்துக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு கொண்டது அந்த ஈர்ப்பு அது எப்படி சமாளிக்குதுன்னா ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஹைட்ரஜன் கொடுக்குறது வெடிச்சிக்கிட்டே இருக்குது அவ்வளவு வெப்பத்தை கொண்டு அது என்ன செய்யுது ஈர்ப்புலேருந்து தப்பிச்சுக்குது அந்த ஈர்ப்பில் தன்னைத்தானே ஈர்ப்புக்கு உள்ளாக்கி பெரிய நாசத்துக்கு உள்ளாகணும் அந்த விண்மீன் பார்த்திங்கன்னா அந்த நாசத்துலேருந்து எப்படி தப்பிச்சுக்குதுன்னா ஒவ்வொரு நிமிஷம் வெப்பத்தை உண்டாக்கி ஈர்ப்புலேருந்து தப்பு ஈர்ப்புலேருந்து த தப்பிச்சுக்கிட்டு அந்த விண்மீன் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குது இப்போ சந்திரசேகருடைய கற்பனை என்னென்னா இதெல்லாம் தீர்ந்து போச்சோன்னா என்ன ஆகும் சூரியனை விட ஒன்றரை மடங்கு கொண்ட ஒரு விண்மீன் தீர்ந்து என்ன என்னாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு வரம்பு வைக்கிறார் அந்த வரம்பு பேர் தான் சந்திரசேகர் வரம்பு அப்படின்னு அழைக்கப்படுது சந்திரசேகர் லிமிட்னு அழைக்கப்படுது சந்திரசேகர் லிமிட்டுக்கு கீழே இருக்கிற விண்மீன் பார்த்து ஐயா சொன்னார் அது வந்து நியூட்ரான் ஸ்டாராக மாறிவிடும் அல்லது ஒயிட் டார்ஃபின் மாறிவிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் வந்து வெள்ளைக்குரலை நொது நொதும விண்மீன் மொழிபெயர்த்திருக்கேன் அது தனி ஆனால் அந்த சந்திரசேகர் லிமிட்டை தாண்டி போகிற விண்மீன்களுக்கு என்னாகுங்கிறது தான் பெரிய கேள்வி தாண்டி போகிற விண்மீனலுக்கு என்னாகும்னா அந்த ஈர்ப்பை தாங்க முடியாமல் வெப்பமும் குறைஞ்சி போச்சு இப்போ ஈர்ப்பை சமாளிக்கிறது வழி இல்லை அப்படிங்கும்போது எல்லா அந்த அதுக்குழுக்கிற எல்லா அணுக்கூலம் எல்லாம் வந்து மிகப்பெரிய சுருங்கி அந்த சுருங்கிறது எந்தளவுக்கு இருக்கும்னா ஈர ஈரில் அடர்த்தி வரம்பாற்று அடர்த்தியில் போய் சுருங்கிடும் அந்த சுருங்குற இடம் தான் கருந்துளை அதுக்கு அவ்வளோ ஈர்ப்பு இருக்கும் ஆனால் சுருங்க மொத்த நிறையும் வந்து ஒரு புள்ளியில் போய் சுருங்கிடுது அதனால வந்து அவ்வளோ ஈர்ப்பு இருக்கும் அதில் இருந்தால் ஒளி ஒளி கூட தப்ப முடியாதுங்கிறது அந்த கருந்துளை இது வந்து எவ்வளோ அழகான ஒரு போல சொல்லிட்டு போகிற பாருங்க இந்த சந்திரசேகரோட கடற்பயணத்தில் ஆரம்பித்து இப்போ இந்த இந்த கருந்துலையை வந்து சந்திரசேகர் சொன்ன விஷயங்களை ஐனே ஒத்துக்கலை தப்புன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அவருடைய பங்களிப்புக்கு சந்திரசேகர் நோபல் பரிசு கிடைச்சதையும் பாராட்டுறாரு அந்த கருந்துளை தான் வந்து அவர் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலான்னு சொல்கிறாரு இந்த கருந்துலையை பற்றி கருந்துளையை பற்றியும் மாவடிப்பை பற்றியும் இதில் வந்து அதில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நகைச்சுவையாக சொல்லுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜானியா அவங்க அவங்களோட எனக்கு காதல் இருந்துச்சு நான் வந்து எனக்கு நிச்சயத்தான் ஆச்சு ஆனால் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும்னா ஒரு வேலை வேணும்ல வேலையெல்லாம் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்குறாரு வேலை வேணும் வேலை செய்யணும்னா எனக்கு வேலை கிடைக்கணும்னா நான் வந்து முனைவர் பட்டம் வாங்கினோம் முனைவர் பட்டத்துக்கு எனக்கு ஒரு ஆராய்ச்சி கரு தேவைப்படுது அந்த ஆராய்ச்சி கருவாக அவர் எடுத்துக்கிற செய்தி என்னங்கிறது தான் அந்த மாவடிப்பு தொடர்பானது பேங்க் தொடர்பானது அப்படிங்கிறது அப்போ வந்து ஒரு கருந்துளை ஆராய்ச்சி ஒரு பக்கம் பேங்க் ஆராய்ச்சி ஒரு பக்கம் அது ரெண்டுக்கும் ஏன் போகிறாரு அப்படிங்கிற கதையை பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப சுருக்கமாக புரிகிற மாதிரி சொன்னால் அந்த கருந்துளைங்கிற இடத்துல எந்த இயற்பியல் விதிகளும் வேலை செய்யாது நம்மளுடைய கணக்கீடுகளோ நம்மளுடைய இயற்பியல் விதிகளோ எதுவுமே வேலை செய்யாது ஏன்னா ஒளியே தப்பிக்க முடியாத இடம் எந்த விதிகளும் வேலை செய்யாது அதாவது இன்ஃபைனைட் டென்சிட்டி வரம்பிலாக அடர்த்தி இருக்கிற இடத்துல இன்ஃபைனைட்னு வந்தாலே கணக்கில் பிரச்சனை தான் அது எதுவுமே கணக்கு செய்ய முடியாது இப்போ கணக்கில் வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா சிங்குளாரிட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழை வந்து வழுவம்னு சொன்னேன் மொழிபெயர்த்திருக்கேன் வழுப்புள்ளி இயற்பியல் விதிகள் வழுவக்கூடிய புள்ளி அப்படிங்கிற நான் வழுவோம்னு சொல்லியிருக்கேன் சுங்க் அந்த செங்குலாரிட்டி இடத்த பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு ரெண்டு சிங்குலாரிட்டி எடுத்துக்கிறாரு ஒரு செங்குலாரிட்டி கருந்துளை இன்னொரு சிங்குலாரிட்டி மாவடிப்பு அப்படிங்கிறது தான் அந்த மாவடிப்பு நிலைங்கிறது ஐயா சிறப்பாக விளக்கினார் நம்ம அண்டம் விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ விரிவ் விரிவடைஞ்சுக்கிறாண்டி வந்து அப்படியே வந்து டேப்பை ரீவைன் பண்ணுற மாதிரி ரிவைன் பண்ணி பாருங்கள் பின்னாகும் அது இன்னும் சுருங்கியிருக்கும் இன்னும் சுருங்கி இருந்திருக்கும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இன்னும் சுருங்கி இன்னும் சுருங்கி சுருங்கி மிக அடர்த்தி வ வரம்பில் அடர்த்தியில் ஒரு புள்ளியில் போய் நிற்கும் அதுதான் பேங் இந்த கருந்துளையும் ஒரு பிக் பேங் இங்கேயும் வந்து இயற்பெழுதிகள் வேலை செய்யாது அங்கேயும் வேலை செய்யாது அந்த மாவடிப்பு சம்மந்தமான ஆராய்ச்சிகளை தான் நான் வந்து ரோஜர் பென்ட்ரோஸோடு சேர்ந்து அந்த ஆராய்ச்சி கரு எனக்கு கிடந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அந்த ஆராய்ச்சி முடிவுகளை பற்றி பேசும்போது கூட அவர் வந்து ரொம்ப நகைச்சுவையாக பல விஷயங்களை சொல்லிட்டு போவார் அதில் முக்கியமான நிகழ்ச்சிங்கிறது அவருக்கும் போப்பாண்டருக்கும் நடந்த பிரச்சனை சேசு சபை சேசு சபைக்கு கூடங்காரங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து அண்டவியல் விதிகளை பற்றி நம்ம உரையாற்றுறதுக்கு நம்மளாம் சேர்ந்து பேசுவோம் அப்படின்னு அவங்க சர்ச்சு கூப்பிடுது அவர் சொல்கிறாரு எனக்கு உள்ளே நுழையும் போது திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிச்சு அப்படிங்கிறார் ஏன்னா இங்கே தானே கலியை வச்சு திறலை அடித்து கஷ்டப்படுத்தினாங்க அந்த கதி நமக்கு வந்துருமோ நான் பயந்தேன் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை தழும்ப சொல்லிகிட்டே போயிட்டு இருப்பார் உள்ள உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு ஒத்துட்டே கேட்குறாங்க போப்பாண்டர் என்ன சொல்லிடுறாருனால் நீங்கள் வந்து பிக் பிக் பேங்கை பற்றி அரேஞ்ச் பண்ணுறதுலாம் சரிதான் ஆனால் பேங்க் நடந்ததுக்கு அப்புறம் என்ன வந்ததை பற்றி தான் நீ ஆராய்ச்சி பண்ணணும் நீங்கள் பேங்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ஏன்னா பேங்கிறது கடவுளுடைய இடம் கடவுளுடைய கடவுள் வேலை செய்கிற இடம் அங்கே அங்கே நீ ஆராய்ச்சி பண்ணுறவரெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு போப்பாண்டர் சொல்கிறாரு ஆனால் போப்பாண்டர் சொன்னது மாரி இவர் வந்து ஒரு உரையை நிகழ்த்திடுறாரு அவர் சொல்கிறாரு நல்ல வேலை போப்பாண்டவருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல நான் சொல்ல வந்த கருத்துங்கிறது ஆதி ஆதி படைப்பின ஒன்று இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய தியரியோட அடிப்படையே கிரியேட் கிரியேஷன் தியரி இருக்க முடியாது தான் என்னுடைய படைப்பு அடிப்படையால் புரியலை அப்படிங்கிறாரு புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கும் கலனியோக்கே ஏற்பட்ட கதி ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து சொல்கிறாரு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு கலிலியோ செத்து போய் சரியாக முந்நூறு வருஷம் கழித்து நான் பிறந்தேங்கிற ஒரு பொருத்தப்பாடம் அந்த பயத்துக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறார் அதாவது அதையும் அந்த பெருமையை சேர்த்து சொல்லிக்கிறார் கலிலியோ இறந்து போய் சரியாக முந்நூறு வருஷம் கழித்து பிறந்தது அந்த ஹாக்கிங் அந்த மாவடிப்பு வள்ளுவம் சிங்கள தொடர்பாக என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத காரல் சாகன் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு அண்டை அண்டத்தை பற்றி மாவடிவை பற்றி ஹாக்கிங் சாரமாக சொன்னது அங்கே என்னன்னா என்னென்னா வகையில் வந்து அண்டத்துக்கு விளிம்பே கிடையாது கால வகையில் வந்து தொடக்கமோ முடிவோ இல்லை வெ வெளினா ஸ்பேஸ் நான் சொல்கிறது வகையில் வந்து அன் அந் இந்த அண்டத்துக்கு விளிம்பே கிடையாது கால வகையிலும் தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது இதில் வந்து படைப்பு படைப்பு கடவுள் செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது இதான் வந்து ஸ்டீஃபன்கிங்குடைய கோட்பாடுடைய அடிப்படை இது வந்து இவ்வளோ அழகாக ஒரு கவிதை மாதிரி காரல்சாகன் சொன்னதுனால நான் காரல் சாகன் அணிந்து நான் படித்து காமிக்கிறேன் இப்போ அந்த வகையில் வந்து ஒரு சுவாரஸ்யமான நாவலாக இப்போ நடத்திட்டு போகிறதுக்கு இல்லை அப்போ நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி அந்த மா மார்க்சியர்கள் வந்து ரஷ்யாவில் எதிர்த்தாங்க அப்படிங்கிறதுல அதெல்லாம் வந்து சுவாரஸ்யமாக அதிகம் இப்படி எப்படி சொல்லிட்டு போவார்னா அந்த ஹெய்சன் பர்க்கோட உறுதியின்மை கொள்கை அப்படிங்கிற ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் உலகை புரட்டி போட்டுச்சு ஒரு துகளோ துகளோட நிலையும் திசை சக்தியும் நம்மளால் துல்லியமாக ஒரே நேரத்தில் கணிக்க முடியாதுங்கிறது அந்த கோட்பாடு ஒரு பக்கம் வந்து மார்க்சியம் வந்து டிட்டர்மினேஷன் சோஷியல் டிடெர்மினேஷன் நம்பிக்கை வச்சிருக்கு அதாவது சமூகம் எப்படி போகுங்கிறது கணிக்குது அப்போ எதையுமே கணிக்க முடியாதுன்னு ஒரு அறிவியல் சொல்லுது அப்படின்னா அது மார்க்சியத்து மார்க்சிய கணிப்புகளையும் பாதிப்போன்னு ரஷ்ய மார்க்சியர்கள் பயப்படுறாங்க ஆனால் வந்து அந்த பயம் தவறானதுக்கு அப்புறம் நான் பின்னாடி புரிஞ்சுக்கிட்டேன் அங்கே அங்கே இருக்கிற அறிவர்கள் தேவையெல்லாம் பயந்துருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா அது முழுக்க முழுக்க அணுத்துகளோடைய இயக்கத்தை இயக்கத்தை பற்றினது அதுதான் அந்த ஹேசன் பார்க்குடைய கோட்பாடு இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் அவர் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான சம்பவத்தோட அந்த ஒரு துகள் வந்து தன்மையோட எப்படி வேலை செய்யுதுங்கிறது ஒவ்வொன்றா வந்து அவர் அந்த துகள் அலையாகவும் து துகளாகவும் எப்படி வந்து ஒன்று வேலை செய்யுது அப்படிங்கிற செய்திகள் அவர் சொல்லிட்டு போகிறது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் மர்மம் முடிச்சா நான் என்ன சொல்கிறேன் எனக்கு என்னென்னா இந்த புத்தகத்தை படித்தோன்னா எனக்கு ஏற்பட்ட முதல் உணர்வுங்கிறது ஏன்னா நான் அடிப்படையில் நான் வந்து ஒரு தமிழ் தமிழ் வழி கல்விப்பட்டாள் நான் த தமிழ் வழி கல்வி தான் சமூக நீதியின்னு முழுக்க நம்புறேன் அந்த வகையில் வந்து இதை படித்தவொன்னா எனக்கு வந்ததுங்கிறது இந்த புத்தகத்தை வந்து யாராவது தமிழில் பண்ண வர நல்லா இருக்கும் நமக்கு இங்கிலீஷ் தெரியும் படித்து புரிஞ்சுக்கிட்டோம் தமிழில் பண்ணால் அது வந்து ஒரு அறிவுத்தி வந்து மக்கள்கிட்ட பரவுமேனு தான் ஆசைப்பட்டேன் அப்புறம் நான் யார் பார்க்குறோன்னா சொல்லிட்டு இருப்பேன் யாராவது பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருப்பேன் அது எனக்கு பண்ண முடியும்னு எனக்கு தோணது கிடையாது அப்புறம் ஒன்று சொல்லுங்கள் சுஜாத மாதிரி ஒரு பெரிய ஆள் தான் அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் ஆனால் கடைசியாக வந்து ஒரு நிழல் திருநாவுக்கரசு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் தான் வந்து இயல்பால் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நல்லா தானே இங்கிலீஷில் எழுதுறீங்க எல்லாம் செய்கிறீங்க அப்போது நீங்கள் வந்து ஏன் வந்து நீங்களே தான் மொழிபெறக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் வந்து தொடர் தியாகம் வந்து எனக்கு மூலதன மொழிபெயர்ப்பில் தொடர் தியாகம் வந்து எனக்கு நீங்கள் தாராளமாக செய்ய முடியும் ஊக்கம் கொடுத்தாரு இந்த ஊக்கத்தின் அடிப்படையில் தான் நான் வந்து என்னுடைய கன்னி முயற்சி அந்த புத்தத்தை வந்து மொழிபெயர்த்தது தான் அப்போ வந்து இந்த மொழிபெர்த்த போது ரெண்டு ரெண்டு சவால் ஒன்று வந்து ஆங்கில சொல் கலக்கவே கூடாது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு தமிழ் சொல் உருவாக்கணுங்கிற ஒரு திட்டத்தோடு முயன்றேன் இன்னொன்று அந்த மூலத்துக்கு வந்து முழுக்க கீழ்ப்படிந்து அந்த எந்த அறிவியல் தன்மையும் மாறாமல் செய்வதற்குன்னு அறிவியல் விதிகளை வந்து நாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது அந்த வகையில் நான் வந்து ஒவ்வொரு அறிவியல் விதியுமே நான் வந்து அந்த அந்த காலகட்டங்களில் திரு அப்துல் கலாம் கேட்டு சில சந்தேகங்களை தெளிவுபட்டுக்கிட்டேன் அப்புறம் மயில்சேமனாதுரை அடுத்த ரெண்டாவது வெளியீட்டில் மிகப்பெரிய உதவி செஞ்சார் அதனால் அறிவியல் துல்லியமும் கெடாமல் இந்த மொழிபெயர்ப்பு செய்யணும் நான் முடிவெடுத்தேன் கடைசியாக வந்து ஹாக்கிங்கை பற்றி அடுத்து நிலையாக சொல்கிறதா இருந்தால் ஒரு ஒரு அறிவியலங்கிற மீறி சொல்கிறதா இருந்தால் வந்து ஒரு பாரதியார் சொல்கிற மாதிரி ஒரு அறிவு அறிவாளியாக இருந்து ஒழுங்கான சமூக மனிதன அவன் இல்லாட்டி அவனுக்கு அந்த அது வந்து வெறும் பிணத்துக்கு போடுற பூமாலைன்னு பாரதியார் சொல்லுவார் அந்த வகையில் சீவன் ஹாக்கிங் பார்த்தீங்கன்னா அவருடைய மா மா அந்த மனித நயம் மாந்த ஈடுபாடுங்கிறது ஒரு பெரிய அளவிலானது அமெரிக்கா வந்து ஈராக் மேலே தொடுத்த போகிற கடுமையாக கண்டித்தவர் அணுகுண்டுகளுக்கு ரொம்ப எதிரானவர் அணுகுண்டுக்கு எதிரானவர் அணுவை வச்சு ஆற்றல் தயாரிப்பதற்கு எதிரானவர் அப்போ வந்து இங்கே வந்து அணுகுண்டு எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அணு ஆற்றல் இல்லாமல் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கணும் எல்லாருக்குமே ஹாக்கிங் ஒரு பெரிய பாடம் அடுத்தது ரொம்ப ஒரு அவர் செஞ்ச முக்கியமான நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இந்த பாலஸ்தீனத்தில் வந்து இஸ்ரேல் மிக குணவுப்படுத்துதுங்கிற செய்திகள் அவர் வந்து ரொம்ப வாட்டி வகிச்சிருக்கு அந்த வகையில் வந்து தொண்ணூறாவது பிறந்தநாள் கொண்டாடினாங்க ஷேரின்ஸுக்கு வந்து இஸ்ரேல் பிரதமருக்கு பெரிஸுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடினாங்க அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு அவருக்கு வாழ்த்து அழைப்பு எழுப்பு அந்த பிறந்தநாள் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் பாலத்தீன மக்களை கொடுமைப்படுத்தும் இஸ்ரேல் நாட்டுக்கு நாம் போய் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி அறிவித்தார் இங்கே நாம் வந்து அங்கே இலங்கையில் கொடுமைப்படுத்துகிற ராஜபக்ஷ நாட்டுக்கு போகாத இங்கே வந்து ரஜினியாந்தையோ கமலையை நம்ம தடுத்தோம்னா இனவெறியர்கள் அப்படின்னு இங்கே இருக்கிற ஆங்கில பத்திரிகைகள் சொல்லுவாங்க ஸ்டீஃபன் ஆங்கிங்கிட்டே தான் அங்கே ஸ்டீஃபன் அங்கிங்கே புழுறவங்க நான் வந்து இந்த நம்முடைய தமிழ் உணர்வையும் புரிஞ்சுக்குவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனாயும் அறிவியலாகவும் இருந்த ஒரு புத்தகத்தை நான் மொழிபெர்த்து பெருமை அடைகிறேன் நான் திரும்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கேயோ நான் தொடங்கிய போயினா இங்கே வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சி எனக்கு இங்கே நடக்கும் எதிர்பார்க்கல அந்த வகையில் ஆசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவித்து விடுபடுகிறேன் வணக்கம்